வீடியோ பார்க்க போகிறோம்னா நவக்கிரகம். நவக்கிரகம்னா தமிழில் 9 கிரகம் என்று பொருள். இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கிரகம் என்னன்னா சூரியன். இந்த சூரிய பகவானை பற்றி கொஞ்சம் வழக்கமாக பார்க்கலாம். சூரியன் நவக்கிரகத்தில் நடுநாயகமாக விளங்கக்கூடிய கிரகம். இவர் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் 1 மாதம் அல்லது 30 பாகை. 1 நாளைக்கு சராசரியாக 1 பாகை விதம் நகரும். சூரிய பகவான் ராசி சக்கரத்தில் 5வது வீடாகிய சிம்ம ராசியை தன்னுடைய சொந்த வீடாக கொண்டவர். இவருடைய சொந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இது 3ம் இவருடைய சொந்த நட்சத்திரம். இவருடைய நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். உலோகம் தாமிரம், ரத்தினம் மாணிக்கம், தூபம் சந்தனம், ரதம் மயில் தேர், சமித்து வெள்ளருக்கு, சுவை கார்பூங்கிற காரத்தன்மை, அதிதேவதை சிவபெருமான், புஷ்பம் செந்தாமரை, தானியம் கோதுமை. பஞ்சபூத தத்துவத்தில் இவர் தேயுங்கிற நெருப்பை பிரதிபலிக்கும் கிரகம். மேலும் இவர் ஆத்மாவை பிரதிபலிப்பதால் ஆத்மகாரகன் என்றும், தந்தையை பிரதிபலிப்பதால் புதிர்காரகன் என்றும் வழங்கப்படுகிறார். இவருடைய தசா வருடம் 6. இவருடைய திசை கிழக்கு. மேலும் இந்த சூரிய பகவானோட வெளிமண்டலத்தில் இருந்து தான் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் ஒழித்து கொண்டிருக்கிறது. இவருடைய தொழில் அரசு, அரசியல், உயரதிகாரி, அமைச்சர்கள், மருத்துவர். இதெல்லாம் சூரியன் குறிகாட்டக்கூடிய தொழில். இவர் குறிகாட்டக்கூடிய நோய்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய், இதயம். சூரியன் ஒரு உஷ்ணமான கிரகம் என்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், காய்ச்சல், முதுகுத்தண்டு. யாரெல்லாம் இந்த சூரிய பகவானை வணங்கலாம்? சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களும், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அல்லது இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தை லக்ன நட்சத்திரத்தை கொண்டவங்க இந்த சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்க வேண்டும். இவருடைய கோவில் அமைந்துள்ள இடம், சூரியனார் கோவில் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு கிழக்கே ஆடுதுறையில் சூரியனார் கோவில் அமைந்துள்ளது. சூரியன் என்றும் அழிவில்லாத நித்திய பிரகாசத்தை உடையவர். இந்த நவகோள்களிலே இயற்கையாக ஒளிபடைத்த ஒளிரும் தன்மைக்குடைய கிரகம் இவர் மட்டும்தான். இந்த சூரிய பகவானை பற்றி கொஞ்சம் நிறைய பார்த்துட்டோம்.